விரைவுச் செய்திகள். மத்திய சுரங்கங்கள் அமைச்சகத்தின் கீழ் நாக்பூரில் உள்ள ஜவஹர்லால் நேலு அலுமினியம் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் நாட்டின் 75வது ஆண்டு விடுதலை கொண்டாட்டங்களையொட்டி அமிர்த் மகோத்சவின் ஒரு பகுதியாக மேஜர் தியான்சந்த் விளையாட்டு உலகிற்கு அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் கருத்தரங்கை நடத்தியது. நாக்பூரில் உள்ள விளையாட்டு ஆர்வலர்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதையொட்டி உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் வகையில் பேட்மிண்டன் மற்றும் டேபிள் டென்னிஸ் கண்காட்சி போட்டிகள் நடைபெற்றன. நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி ஆசாதி அமிர்த் மகோத்சவ் விழா வேலூரில் கொண்டாடப்பட்டது. இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் வேலூர் ஊரக வளர்ச்சித்துறை பொது சுகாதாரத்துறை இணைந்து 75வது சுதந்திர தின விழா மற்றும் கொரோனா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஊசூர் கிராமத்தில் நடத்தியது. வேலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் பாபு, ஊசூர் வட்டார மருத்துவ அலுவலர் சசிகுமார், மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலர் ஜி கணேஷ் ஆகியோர் கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். இன்று முதல் 8 நாட்கள் வரை வேலூர் ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் சுற்றுலாத்துறை, தென்னிந்திய ஹோட்டல்கள் உணவகங்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சுற்றுலாத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்காமல் தடுக்கும் வகையில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று நாமக்கல்லில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை மாவட்ட சுற்றுலா அலுவலர் சக்திவேல் தொடங்கி வைத்து பணிகளை பார்வையிட்டார். இதுவரை கோவை, ஊட்டி, மதுரை, சென்னை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இதுபோன்ற முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 12,000 பேர் பலனடைந்துள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி பல்வேறு மண்டலங்களில் சுற்றுச்சுவர் ஓவியங்கள் வரைந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள சுற்றுச்சுவர் மீது நீரின் அவசியம், மரம் வளர்ப்பு மற்றும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தி ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. பூந்தமல்லி பிரதான சாலையில் கொரோனா தடுப்பூசி அவசியம் குறித்த விழிப்புணர்வு படம் வரையப்பட்டது. இதேபோல் கோடம்பாக்கம், ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன.